அம்மா வந்திருக்காங்க வந்தவங்களே நம்ம இந்த வேலை வாங்கிடலாம் அப்படிட்டு அப்படியே இன்னைக்கு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போறோம் அது நம்ம தோட்டத்துல காய்ச்ச காய்கறிகளை பறிச்சி இன்னைக்கு சமைக்க போறோம் என்னென்ன காய்ச்சிருக்கு அப்படினு சொல்லிட்டு அப்படியே நான் பறிச்சிட்டே போறேன் அப்புறம் பூலாம் நிறைய பூத்திருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழைக்கு அப்புறம் நம்ம மாடி தோட்டம் எப்படி இருக்கு அப்படினு எப்பவும் போல நல்லாவே வெச்சிருக்கேன் ரமேஷ் வந்து குக்கீஸ் கேட்டுகிட்டே இருக்கறான் நம்மளும் பண்ணுவோம் பண்ணுவோம் சரி கிறிஸ்மஸும் வருது அதையும் செஞ்சு காமிச்சிரலாம் அப்படினு சொல்லிட்டு ஆசீர்வாத ஆட்டா வச்சி சூப்பரான குக்கீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் வாங்க போய் பார்க்கலாம் அவரக்கா இது வந்து செவப்பு அவரக்கா நாட்டு அவரக்கான்னு சொல்லுவாங்க இப்படி நம்ம பறிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பறிக்கலாம் இருந்தால நான் கத்திரிக்கோல்ல கட் பண்ணிக்கிறேன் அடுத்த காய் வந்து அடிபடாம வரும் அப்படின்றதுக்காக அழகான நாட்டு காய் अलग मरेचिकूवा இன்னும் நல்ல பெருசாகும் இருந்தால இன்னைக்கு சமைக்கிறதுக்கு பறிச்சுக்கலாம் அப்படிங்கறதனால பறிச்சிட்டேன் வேற என்ன காய் இருக்கு பூ பறிச்சுக்கலாம் சாமி கேக்க இந்த பூ பறிச்சுக்கலாம் நம்ம ராக்கெட் அடுப்புல வந்து எதுமே செய்ய முடியல ஏன் கேட்டிங்கனா மழை பெஞ்சிட்டே இருக்கு மேலே எடுத்துட்டு வந்து திடீர்னு செய்ய முடியாம போயிடுச்சு தூக்கிட்டு ஓடி இருக்கேன் கொஞ்சம் வெயில் காலம் ஆரம்பிக்கட்டும் அப்ப வந்து நம்ம ராக்கெட் அடுப்புல பண்ணலாம் बटर सेत्तुक्कलाम இங்க பீட்டர் வெச்சோம் அடிக்கலாம் இதலயும் நல்லா அடிச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் வெனிலா எசன்ஸ் அரை ஸ்பூன் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணானா விட்டுறலாம் அதுக்கு அப்புறம் salt பாத்தீங்கன்னா 1 பிஞ்ச் சக்கரை பாத்தீங்கன்னா 150 கிராம் நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் இதையும் இதல சேர்த்துக்கலாம் பனமா ஆசீர்வாத ஆட்டா மாவு கரெக்ட்டா ஒரு 250 கிராம் சேர்த்துக்கலாம் குக்கீஸ் பாத்தீங்கன்னா நீங்க மைதாவுல கூட செய்யலாம் நான் வந்து ஆசீர்வாத ஆட்டாவுல செய்றேன் ஏன்னா ஆசீர்வாத ஆட்டாவுல பண்ணாலும் சூப்பரா இருக்கும் அதுக்கு அப்புறம் நான் வந்து முந்திரி பாதாம் இத வந்து கொஞ்சம் கொருகொருன்னு அரைச்சு வச்சிருக்கேன் இதுவும் சேர்த்துக்கலாம் இது 50 கிராம் அரைச்சு வச்சிருக்கேன் இத வந்து நம்ம பொறுமையா பிணைஞ்சிக்கலாம் ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கறேன் இப்போ நம்ம குக்கீஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இட்லி தட்டலயும் கொஞ்சம் வைக்க போறேன் அதுக்கு அப்புறம் ஓவன்லயும் கொஞ்சம் வைக்க போறேன் அதுக்காக நான் இந்த கடாயில வந்து salt போட்டுக்கறேன் இப்போ இது வந்து நான் நல்லா மூடி வச்சிரறேன் நல்லா சூடாயிட்டே இருக்கட்டும் கம்மியான தீயில வச்சிட்டு சூடாயிட்டே இருக்கட்டும் நான் இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டிக்கறேன் உருட்டிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கறேன் உருட்டிட்டு உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ இப்ப நல்லா சூடாயிருச்சு உப்பு அதல நம்ம இது வந்து வெச்சுக்கலாம் கொஞ்சம் மீடியமான இதுல வெச்சிருக்கேன் இப்ப மேலே போயிடு நம்ம ஓவன்ல வெச்சிட்டு வந்தறலாம் முதல்ல நம்ம ஹீட் பண்ணி வெச்சாச்சு
இப்போ இதுக்குள்ளே வச்சுருவோம். இது வந்து நமக்கு வந்து ஒரு 12-15 நிமிஷம் வச்சா போதும். பீன்ஸும் நம்ம வந்து கேரட்டும் சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், உப்பு மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதை வேக வச்சிடலாம். கொஞ்சம் வேக வச்சுட்டு பண்ணும்போது கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வேக வச்சுட்டு ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ரெண்டு பல்லுமே விழுந்துருச்சு. ரமேஷ் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல, அதனால தான் இங்கே சாம்பார் வந்து தாளிச்சிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, தக்காளி வந்து அதுக்கப்புறம் வாழைத்தண்டு போட்டு சாம்பார். வாழைத்தண்டு வந்து இதை சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அதனால ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 6 பேர்த்துக்கு சாம்பார். இதையுமே நம்ம மூடி ஒரு விசில் போட்டுக்கலாம். அப்போ தான் வாழைத்தண்டு வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு 2 ஸ்பூன் உப்பு. பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன். 1/2 டம்ளர் கிட்ட, அதாவது 250 கிராம் நான் வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன். அதுக்கு புளியை கரைச்சி இதுலேயே ஊற்றியாச்சு. பருப்பு வந்து ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஒரு 3 கரண்டி அளவுக்கு ரசத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புளி கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். பருப்பு புளி போட்டிருக்கேன். இந்த தக்காளியும் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம் ரசத்துக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரசம் தாளிச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு, வெந்தயம். ரசத்துக்கு வந்து வெந்தயமும் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் 2-3 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம். இது வந்து பருப்பு ரசம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நம்ம ஊற்றி நுரக்கட்டணுன்னு இறக்கிடலாம். ரசப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில், அதாவது 1 ஸ்பூன் கணக்கு தான். நுரக்கட்டும் போது இறக்கி ஊற்றிக்கலாம். நல்லா வந்து நமக்கு வெந்துருச்சு. வாழைத்தண்டும் தக்காளியும் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் சாம்பாருக்கு பருப்பு ஊற்றிக்கலாம். பருப்பும் புளியும் கரைச்சி வச்சுருக்கோம். அது ஒரு கொதி கொதித்தோடனே இறக்கிடுவோம். ரசம் வந்து இப்படி கொதிக்கணும். இப்படி நுரக்கட்டி வரும்போதே நம்ம இறக்கி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம ஊற்றணும். இதுதான் ரசத்துக்கு வந்து ஃபைனல் டச்சு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் வந்து ரசத்தை நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும்னா, அது ஒரு மெத்தட். நமக்கு இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு கார வறுவல் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். சாம்பார் வந்து இந்த மாதிரி கொதிக்குது. கொதித்தோடனே நம்ம வந்து இறக்கிடுவோம். கொத்தமல்லி போட்டாச்சு, இறக்கி வச்சிடலாம். உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 காஞ்ச மிளகாய், இந்த உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
வெறும் மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு மட்டும் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீன்ஸும் கேரட்டும் வேக வச்சிருக்கேன், அதை அப்படியே இந்த தண்ணியோடு சேர்த்துருவோம். கருவேப்பிலையும் இதில் போட்டுருவோம். இப்போ நமக்கு சூப்பராக குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கு வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பாருங்கள் கீழெல்லாம் வந்து செவந்து வந்திருக்கு, சூடாக இருக்குது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். சூப்பரான குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து நல்லா ஆறினோடனே முடுக்குன்னு நல்லா உடையும். இப்போ கொஞ்சம் நல்லா ஆறட்டும். சூப்பரான குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் ஆசீர்வாத் ஆட்டா வச்சு குக்கீஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஆசீர்வாத் ஆட்டா மாவு வாங்கி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். கேக் பண்ணலாம், அதுக்கப்புறம் முடுக்கு பண்ணலாம், இடியாப்பம் பண்ணலாம், அதுக்கப்புறம் பணியாரம் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆசீர்வாத் ஆட்டா உங்களுக்கு கடையிலையும் கிடைக்குது. நம்ம வந்து லிங்க் கொடுக்குறோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக வாங்கி இந்த கிறிஸ்மஸை சூப்பராக கொண்டாடுங்க. உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கேரட் எல்லாம் தனித்தனியாக வேக வச்சோம். வேக வச்சு இந்த மாதிரி கார வறுவல், இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் வந்து நான் மிக்சியில் போட்டு திருவி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இந்த அடுப்பில் நம்ம வாழைக்காய் எடுத்துக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இந்த கார வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. இதில் வந்து நம்ம உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா ஒட்டாமல் வரும் வாழைக்காய், அதுக்காக நம்ம அலசி போட்டால் அதுலேருந்து வர்ற தண்ணியே போதும், தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள் இந்த ஸ்வீட் கார்ன் வந்து பாயசம் பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட்டாக. இது வந்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டேன் கரெக்டாக 2 விசில் போட்டு வேக வச்சுட்டேன். அதெல்லாம் நம்ம உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இல்லைனா அப்படியே ஒட்டிக்கும் வாழைக்காய். நம்ம ஸ்வீட்டு ஏற ஏற ஒட்டும். இந்த மாதிரி உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் வரும். மல்லித்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துப்போம். வந்து 1/2 லிட்டர் ஊற்றிருக்கேன். இந்த சோளத்தை இந்த பாலில் சேர்த்துக்கலாம். இந்த பாயசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொறு கொறுன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ இந்த பாலிலையே இதை சேர்த்துருவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒரு 2 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம முந்திரி, திராட்சை இதெல்லாம் எதுவுமே போட வேணாம். ஏலக்காய் மட்டும் போட்டால் போதும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதில் வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மில்க்மெய்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை சூடாக கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் கரண்டியில் நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு வேலை போயிட்டே இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா வெறும் மிளகாத்தூள் அரைக்கணும். ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறேன் நான் கொண்டு போய் காட்டு. எங்கள் தம்பி ஒய்ஃபு அதுக்கப்புறம் தங்கச்சி எல்லாம் சும்மா வந்திருக்காங்க.
வந்தவங்களே நம்ம இந்த வேலை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஆஞ்சிக்கினே இருந்தோம். ஏன்னா வெறும் நிலத்தில் எப்பவுமே அரைக்கும் போது நம்ம காம்போடு அரைச்சோம்னா நல்லா இருக்காது. அதனால் அது எல்லாத்தையும் நம்ம காம்பு எடுத்துகிட்டு அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் காம்பு எடுத்துகிட்ருக்குறோம். வீட்டுக்கு அந்த விருந்தாளியை வேலை வாங்குறாங்க. சரியா மாமி என்ன நினைக்கிறீங்க? ஸ்வீட் கார்ன் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சாதம், சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, கார வறுவல், வாழைக்காய் வறுவல், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டித்தான். டிஃப்ரெண்ட்டான இன்னைக்கு ரெண்டு மூணு ஐட்டம் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்வீட் கார்ன் பாயசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட் வறுவல், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான வறுவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.